கோதுமை மாவிலை தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு இன்று விசேட விடுமுறை. பானின் விலை தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வருவோரிடம் புதிய கட்டணம் அறவிடப்பட தீர்மானம். கோதுமை மா இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக மற்றும் உணவு அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு எஸ்டே கொடிக்கார நேற்று தெரிவித்திருந்தார். இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரினால் வர்த்தமானி வெளியிடப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன் கூறுகையில், ஒரு கிலோ மாவின் விலையை 20 ரூபாயாக குறைத்தால் 250 அல்லது அதற்கு குறைவாக ரொட்டியின் விலை குறைக்கப்படலாம் என கூறியுள்ளார். நாட்டில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று 25 தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். அதேவேளை இன்று வழங்கப்பட்டுள்ள விசேட விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 29 தேதி சனிக்கிழமை பாடசாலை நடத்தப்படவுள்ளதாகவும் கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாங்களாகவே பானின் விற்பனை விலையை தீர்மானிக்குமாறு பேக்கரி உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் பானுக்கான விலை கட்டுப்பாடு பொறிமுறை இல்லை என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேக்கரி தொழிலுக்கு தீர்வுகளை வழங்காமல் குறைந்த எடை கொண்ட பான்களை கண்டறியும் வகையில் சோதனைகளை மேற்கொள்வது அர்த்தமில்லாத செயல். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேக்கரி தொழிலுக்கு தேர்வுகளை வழங்காமல் குறைந்த எடை கொண்ட பான்களை கண்டறியும் வகையில் சோதனைகளை மேற்கொள்வது அர்த்தமில்லாத செயல். 450 கிராம் தரநிலையை பேக்கரிகள் கடைபிடிக்கின்றனவா என்பதை தீர்மானிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை பேக்கரிகளை சோதனையிட ஆரம்பித்துள்ளது. எடை பிரச்சனைகளை சரிபார்ப்பதற்காக சுமார் 70 பேக்கரிகள் சோதனை செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பேக்கரி உரிமையாளர்கள் 450 கிராம் எடையுள்ள பானை தயாரித்து தங்கள் செலவுகளை ஈடுகட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி காரணமாக சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை நடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர் ஒருவரிடமிருந்து 20 டாலர் தொகையை பெற்றுக்கொள்ளும் ஜோசனை முன்வைப்பதற்கு சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த தொகையை விமான டிக்கெட்டில் சேர்த்து வசூலிப்பது தொடர்பான முன்மொழிவு எதிர்வரும் வரவு செலவு திட்ட ஆவணத்தில் உள்ளடக்கப்படவுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு விபத்துகள் ஏற்பட்டால் வெளிநாட்டவரின் விருப்பத்தின்படி விபத்து நடந்த இடத்திற்கு சென்று அவரை அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சுவசரிய தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு ஆயுள் காப்புறுதியிலும் இருந்து வருடாந்தம் 200 ரூபாய் நிதியொன்றை நல்வாழ்வை பெண்வதற்கான நிதியத்திற்கு வரவு வைக்கும் யோசனையும் வரவு செலவு திட்ட ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கோதுமை மாவிலை தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு இன்று விசேட விடுமுறை. பானின் விலை தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வருவோரிடம் புதிய கட்டணம் அறவிடப்பட தீர்மானம்.